இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை துதிக்கின்றோம். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எல்லா நோய்களும் குணமாக்குங்க இயேசுவே. உங்களுக்கு அமைதி உண்டாகுக. நண்பர்களே, இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 26-33 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகமானது யோபா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. நான் முதலில் உங்கள் அனைவரையும் இவ்விரண்டு வாசகங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோவா நற்செய்தியை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நேரத்தை நோக்கி நகர்வதை காண்கிறோம். கானா ஒரு திருமணத்தில் அம்மா என் நேரம் வரவில்லை என்று அன்னை மரியாளிடம் கூறுகிறார். அவருடைய நேரம் என்றால் என்ன? அவருடைய நேரம் என்பது அவர் சிலுவையில் அறையப்படும் அந்த தருணத்தை குறிக்கிறது. நேற்று நாம் யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை இயேசு முன்கூட்டியே அறிவித்ததை கேட்டோம். அதன்படி பார்க்கும் பொழுது அவருடைய நேரமானது நெருங்கி வந்துவிட்டது. அதனால்தான் அவர்களுடைய சீடர்களை கலங்க வேண்டாம் என்று தைரியம் சொல்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்டாலும் எவ்வாறு அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்களோ அதை போல அவர் மீது நம்பிக்கை வைக்க அழைப்பு விடுக்கிறார். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையின் இல்லத்தில் ஒரு இடத்தை தயார் செய்ய முன்கூட்டியே செல்வதாக கூறுகிறார். நண்பர்களே, நாம் இந்த கருத்தினை கவனமாக பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் நம் முதல் பெற்றோர்கள் செய்த தவறினால் கடவுளின் இல்லத்தில் தங்கும் வாய்ப்பை இழந்தோம். அவருடைய இல்லத்தில் உள்ள இடமானது நமக்கு மறுக்கப்பட்டது. அந்த இடத்தை மீண்டும் நமக்கு மீட்டு தரவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த புனிதமான நேரத்தை கடந்து செல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டினை பார்க்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் மக்கள் பயணம் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஒருவர் முன்னதாகவே சென்று பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுவதற்கு இடத்தை தயார் செய்து வைப்பார். அதை பற்றிய ஒரு கருத்தினை வாசிப்போம். எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் 10, இறை வார்த்தை 33. ஆண்டவர் மலையை விட்டு இஸ்ரேலர் 3 நாள் பயணம் செய்தனர். அவர்கள் அடுத்து தங்கும் இடத்தை காட்டும்படி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை 3 நாள் பயணத்திலும் அவர்கள் முன் சென்றது. நண்பர்களே, ஆண்டவர் அவர்கள் முன்பு சென்று அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடத்தினை தயார் செய்து வைத்தார். அதை போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னதாகவே சென்று நமக்கு கடவுளின் இல்லத்தில் ஒரு இடத்தை தயார் செய்து வைக்கிறார். அவர் செல்லும் வழி கல்வாரி வழி, நம் பாவங்களை போக்கிய கல்வாரி வழி என்றே கூற வேண்டும். மேலும் நற்செய்தியை வாசிக்கும் பொழுது தோமா இயேசு சொன்னதை புரிந்து கொள்ள முடியாமல் கேள்வி எழுப்புகிறார். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஆண்டவர் இயேசு மிக அழகாக, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் என் தந்தையிடம் வருவதில்லை என்று கூறுகிறார். இயேசுவே நம்முடைய வழி என்றால் அது நம்மை எங்கு கொண்டு செல்கிறது? நம்மை அவருடைய தந்தையிடம் கொண்டு செல்கிறார். முதல் பெற்றோர்களின் தவறினால் பூட்டப்பட்ட அந்த வழியை அவருடைய சிலுவை சாவின் மூலமாக திறந்து வைத்துள்ளார். அதனால்தான் இயேசுவே நம் வழி, இயேசுவே உண்மை. நாம் கடவுளால் படைக்கப்பட்டு கடவுளோடு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். ஏன் கடவுள் நம்மை படைத்தார்? அவர் நம் மீது வைத்த அன்பின் காரணமாக நம்மை படைத்தார். அந்த அளவற்ற அன்பின் உண்மை நமக்கு இயேசு மூலமாகவே தெரிய வருகிறது. அதனால்தான் இயேசுவே உண்மை. மூன்றாவதாக, அவரே நம் வாழ்வு. யோவான் அதிகாரம் 13, இறை வசனம் 16 என்ன வாசிக்கிறோம்?
இயேசு கிறிஸ்து நிலைவாழ்வு வழங்குவதற்காகவே இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை காண்கிறோம். அந்த நிலைவாழ்வினை அவருடைய சிலுவை சாவின் மூலமாகவே வழங்குகிறார். அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரை போலவே உயிர்த்தெழுந்து வாழ்வோம் என்பது நமது கிறிஸ்துவ வாழ்வின் நம்பிக்கை மற்றும் அடையாளம். எனவே அவரே நம் வாழ்வு. இதைப்போல நாம் பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த கருத்துக்களையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நம் வாழ்வினை தொடரும் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் மாறுவோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.